வணக்கம். இன்னைக்கு நம் சமையலில் நம்ம ஒரு ஃபேஸ் ரெமெடி பார்க்க போகிறோம். பாலாடையில் வந்து நம்ம ஒரு ஃபேஸ் ரெமெடி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு குங்குமுடி லேப்பான் தைலம் வந்து போட்டிருந்தேன். அது ரொம்ப நிறைய பேர் வந்து நிறைய பார்த்து நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. அது வந்து நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் அதே மாதிரி தான். இது வந்து நீங்கள் வீக்லி ட்வைஸ் இல்லைன்னா த்ரைஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்ல ஒரு ஒயிட்னிங் க்ளோ அப்புறம் வந்து ஒரு ஷைன் கொடுக்கும் உங்கள் ஸ்கின்ல. இப்போ நான் வந்து இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாலாடை எடுத்து வச்சுருக்கேன். இது வெறும் பாலாடை தான். இதை நீங்கள் மிக்ஸ் பண்ண இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி வரும். இப்போ நம்ம இதில் வந்து இப்போ நம்ம ஒரு மஞ்சத்தூள் போட போகிறோம். இது வந்து சும்மா ஒரு பிஞ்ச் மட்டும் போட்டால் போதும். இது வந்து மஞ்சத்தூள் வந்து உங்களுக்கு ஆன்டிசெப்டிக். மஞ்சத்தூள் என்னென்னா இது வந்து வீட்டிலே செஞ்ச மஞ்சத்தூள். இது வந்து பொங்கல் சமயத்தில் கிடைக்கிற கலங்கு இருக்குல்ல, அந்த மஞ்சள் கலங்கை வந்து தோல் உரித்து காய வச்சு அதை நம்ம வந்து ஒரு பவுடர் மாதிரி ஆக்கிறது தான் இது. இது நீங்கள் நேச்சுரலாக வந்து உங்களுக்கு நல்ல க்ளோ கொடுக்கும் ஸ்கின்ல. அதனால் இது வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். சீ டைமில் இருக்கிறப்ப நீங்கள் வந்து நீங்கள் நார்மலாகவே கடையில் கிடைக்கிற மஞ்சத்தூளும் யூஸ் பண்ணிக்கலாம். எது வந்தாலும் பரவாயில்ல. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெமன். இது வந்து நேச்சுரல் ப்ளீச்சிங் ஏஜென்ட்டு. ஸோ அதனால் இது வந்து ஒரு 1-2 ட்ராப்ஸ் மட்டும் போட்டால் போதும். ஏன்னா இது நிறைய ஃபுல்லாக ப்ளீச்சிங் ஏஜென்ட் தான் இதுலேயும் இருக்குது. இதில் பாலாடை இதெல்லாம் இருக்கனால உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து நல்லா க்ளோவும் கொடுக்கும், ஒயிட்னும் ஆகும். இதை நம்ம வெறும் 2 ட்ராப்ஸ் மட்டும் தான் எடுத்துக்க போகிறோம். அதிக தேவையில்லை. மொத்தம் 2 ட்ராப் போட்டாச்சு. இப்போ இது நல்லா ஸ்குவீஸ் பண்ணி எடுத்தால் தான் ஒரு நல்லா வரும். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இதை அப்ளை பண்ணிடலாம். வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிடுங்க. இப்போ நம்ம வந்து இதை அப்ளை பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு தின் லேயராக அப்ளை பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேஸில். இது பார்க்க வெண்ணெய் மாதிரி தான் இருக்கும், ஆனால் உங்களுக்கு வந்து நல்ல ஷைன் க்ளோ நல்லா கொடுக்கும். பாலாடையில் வந்து உங்களுக்கு வந்து லாக்டிக் ஆசிட் இருக்குது, அதனால் உங்களுக்கு வந்து உங்கள் ஸ்கின்னில் வந்து நல்லா க்ளோ கொடுக்கும். நீங்கள் நார்மலாகவே பாலில் வந்து ஃபேஸ் வாஷ் இந்த மாதிரி பண்ணிங்கனாங்களே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். இதில் நம்ம மஞ்சத்தூளும் போட்டிருக்கோம், அதே மாதிரி லெமனும் போட்டிருக்கோம். ஸோ அதுவும் ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு தின் லேயர் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆனதும் நீங்கள் இது வந்து சோப் போட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. இது வந்து நீங்கள் மேக்ஸிமம் பர் வீக் 2-3 டைம்ஸ் நீங்கள் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து 15 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். இப்போ 15 மினிட்ஸ் அடித்து இதை வந்து நம்ம சோப் போட்டு வாஷ் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த கை தான் வந்து பாலாடை போட்டு நம்ம இது பண்ணோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியுது. ப்ளீட் வைஸ் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா க்ளோ கொடுக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்குது கை, நல்லா கிளியராகவும் இருக்குது ஸ்கின்னு. இப்போ இது வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். எங்களோட மற்ற வீடியோஸும் பாருங்கள். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய ஃபேஸ் ரெமெடிஸ் அப்புறம் ரெசிபீஸ் நிறைய வேணும்னா நம் சமையல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.